வணக்கம். ஜென் உலக நிகழ்வுகளுக்காக நான் வித்யா. நிகழ்வுகளை காணலாம். சுவிட்சர்லாந்தில் ஒரு மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை இரண்டே நாட்களில் கொட்டி தீர்த்ததால் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் உள்ள டிசைனோ மாநிலத்தில் 1918 பிறகு மீண்டும் உக்கிரமான மழை பெய்துள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் ஒரு மாதத்தில் பெய்ய வேண்டிய மழையானது இரண்டே நாட்களில் கொட்டி தீர்த்ததாகவும் தெரிவித்துள்ளனர். இதனால் மாண்டே ஜெனரோசா பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக ரயில் போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் பிரக்ஜியா நதியில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பலரினா பகுதியில் அமைந்துள்ள வணிக வளாகம் ஒன்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மூடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் மெண்டேசியாட்டோ பகுதியில் உள்ள பொதுமக்கள் அங்கு ஏற்பட்ட பெரும் வெள்ளம், நிலச்சரிவு, மரங்கள் வேருடன் சாய்தல், சுவர் இடிந்து விழுந்து ஆபத்து ஆகியவற்றின் காரணமாக பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து பெருவெள்ளம் மற்றும் கனமழை காரணமாக பொதுமக்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவப்பு பட்டியலில் உள்ள நாடுகளுக்கு செல்ல சவுதி அரேபியா அந்நாட்டு மக்களுக்கு 3 ஆண்டுகள் தடை விதிக்க உள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் உலக நாடுகள் தளர்வுகளை அறிவித்து வருகிறது. இந்நிலையில் பெருந்தொற்றை கட்டுப்படுத்த சிவப்பு பட்டியலில் உள்ள நாடுகளுக்கு செல்வதை தடுக்க சவுதி அரேபியா அந்நாட்டு மக்களுக்கு 3 ஆண்டுகள் தடை விதிக்க உள்ளது. இதுகுறித்து உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விதிகளை மீறி செல்பவர்கள் சட்டப்பூர்வமான பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று தெரிவித்த அந்நாட்டு அரசு தடை விதிக்கப்பட்ட நாடுகளுக்கு சென்றுவிட்டு சவுதி அரேபியா திரும்பும் போது அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். அது மட்டுமின்றி அவர்கள் பயணம் மேற்கொள்வதற்கு 3 ஆண்டு தடை விதிக்கப்படும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் ஆப்கானிஸ்தான், அர்ஜென்டினா, பிரேசில், எகிப்து, எத்தியோப்பியா, இந்தியா, இந்தோனேஷியா, லெபனான், பாகிஸ்தான், தென்னாப்பிரிக்கா, துருக்கி, வியட்நாம், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளுக்கு செல்ல சவுதி அரேபியா தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 2 நாள் சுற்றுப்பயணமாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் நேற்று இந்தியா வருகை தந்தார். அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவியேற்ற பின்னர் அவர் இந்தியாவுக்கு வருகை தந்தது முதல் தடவையாகும். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இன்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவு உள்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியிருக்கலாம் என தெரிகிறது. லிபியாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு குடியேறும் நோக்கத்தில் சென்ற அகதிகளின் படகு நடுக்கடலில் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானதில் 57 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்தனர். வட ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான லிபியாவில் உள்நாட்டு போரால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு உள்ளனர். இதனால் அடைக்கலம் தேடி கடல் வழியை ஐரோப்பிய நாடுகளுக்கு அகதிகளாக செல்வது அதிகரித்துள்ளது. அவர்கள் மத்திய தரைக்கடல் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு படகுகள் வாயிலாக புலம்பெயர்கின்றனர். இந்த பயணத்தில் பல காரணங்களால் அடிக்கடி கடலில் படகு கவிழ்ந்து விபத்து ஏற்படுகிறது. இந்நிலையில் லிபியாவின் மேற்கு கடலோர நகரமான கும்சி நகரில் இருந்து சமீபத்தில் ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்த 75 பேரை ஏற்றிக்கொண்டு படகு ஒன்று புறப்பட்டது. அந்த படகு நடுக்கடலில் திடீரென கவிழ்ந்தது. இதனையடுத்து உயிர் பிழைத்தவர்கள் அளித்த தகவலின்படி நீரில் மூழ்கியவர்களில் 2 குழந்தைகள் மற்றும் 20 பெண்கள் என 57 பேர் உயிரிழந்தனர். கடலில் தத்தளித்த 18 பேரை மீனவர்களும் மற்றும் கடலோர காவல் படையினரும் அதிக போராட்டத்திற்கு பின் மீட்டுள்ளனர். இங்கிலாந்து நாட்டில் மார்ச் 17 பின் அதிக அளவாக கொரோனா பாதிப்புக்கு 131 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்கா, இங்கிலாந்து, சீனா, ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய யூனியன் உள்ளிட்ட நாடுகள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. இதற்காக கொரோனா தடுப்பூசி பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. இந்நிலையில் இங்கிலாந்து நாட்டில் பிரதமர் போரிஸ் ஜான்சன் கடந்த 19 நாடு முழுவதும் ஊரடங்கில் தளர்வுகளை அறிவித்து அமல்படுத்தினார். இதனால் முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளி கடைபிடிப்பது போன்ற விஷயங்கள் கட்டாயம் இல்லை என அறிவிப்பு வெளியானது. இதனால் தொற்று பரவல் ஏற்படக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கை செய்திருந்தனர். எனினும் இந்த நடைமுறை அமலானது. இந்நிலையில் இங்கிலாந்து நாட்டில் நேற்று ஒரே நாளில் 23,511 பேருக்கு கொரோனா பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டு உள்ளன. எனினும் கடந்த மார்ச் 17 பின் அந்நாட்டில் மிக அதிக அளவாக 131 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் ஜெம் உலக நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.